நிர்மலா, அப்பா ராத்திரியெல்லாம் இருமிட்டு இருந்தாரு. சளி அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேலையை முடிச்சுட்டு 10 மணிக்கு மேலே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு வந்துடு. எங்க சிரமம் பார்க்காம நீங்களே கூட்டு போயிட்டு வந்துருங்களேன். அப்புறம் அதுக்கும் ஏதாவது சொல்லுவார். அப்பா குணம் தெரிஞ்சது தானே. எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, நேரத்துக்கு போகணும். நீயே அழைச்சிட்டு போமா? முன்னறையில் அமர்ந்திருந்த தந்தையிடம் வந்த வாசு, அப்பா நிர்மலாவோட டாக்டர்கிட்ட போயிட்டு வாங்க, ஊசி போட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டாதான் சளி சரியாகும். 2 நாளைக்கு இந்த தைக்கிற வேலையை நிறுத்தி வைங்கப்பா. தையல் வேலையை விடுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன்? ஏதோ எனக்கு தெரிஞ்ச தையல் தொழிலை செஞ்சு 4 ஜாக்கெட் தைச்சு கொடுத்து சம்பாதிக்கிறேன். அதையும் நிறுத்திட்டு டீ காஃபி செலவுக்கு கூட உன்கிட்ட கையேந்த சொல்றியா? குரல் தடிக்க பேசும் அப்பாவை பார்த்தான். சொல்றது எதையுமே புரிஞ்சுக்க மாட்டீங்களேப்பா. உங்க இஷ்டம், டாக்டர்கிட்ட போயிட்டு வாங்க, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். வயசானா அடுத்தவங்களுக்கு இலக்காரமாக போயிடுறோம். உன் புருஷனுக்கு பெத்த தகப்பனை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போக கூட நேரம் இல்லையா? எல்லாம் என் தலை எழுத்து. பொம்பளை பிள்ளையோட போக வேண்டியிருக்கு. முணுமுணுத்தபடி வரும் மாமனாரின் பேச்சை காதில் வாங்காமல் ஆட்டோவை அழைத்தாள். மருத்துவமனையிலிருந்து வந்ததும் அசதியில் உறங்கும் மாமனாரை பார்த்த நிர்மலா, வயசாயிடுச்சு புரியாமல் பேசுகிறாரு என்று மனதிற்குள் நினைத்தவளாய் சமையலறைக்குள் சென்று விட்டாள். ஜெகன், மது, 2 பேரும் சாப்பிட வாங்க. கல்லூரியில் படிக்கும் தன் மகனையும் 10வது படிக்கும் மகளையும் சாப்பிட அழைத்தாள் நிர்மலா. அம்மா, புளிக்குழம்பு உருளைக்கிழங்கு பொடிமாஸ் சூப்பராக இருக்குமா என்றான் ஜெகன். தாத்தா தூங்குறாரு போல் இருக்கே, அவருக்கு என்னம்மா சாப்பாடு? மது கேட்டாள். லேசாக ஜுரம் இருக்கிறதால பிரெட்டு பால் இல்லாட்டி கஞ்சி கொடுக்க சொல்லியிருக்காரு டாக்டர். உங்கள் தாத்தா பிரெட்டு சாப்பிட மாட்டாரு, அதனால் கொலைய சாதம் வச்சு ரசம் போட்டு பிசைஞ்சு வச்சிருக்கேன். நீ சாப்பிட்ட பிறகு தாத்தாவை எழுப்பி அங்கேயே கொடுத்துடு மது. பாவம், முடியாமல் இருக்கிறவரை அலைய விட வேண்டாம். சரிம்மா, நீ எடுத்து வை, நான் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு போகிறேன். தாத்தா எழுந்திருங்க. மது எழுப்ப மெல்ல கண் விழித்து பேத்தியை பார்த்தார். உங்களுக்கு ரசம் சாதம் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க தாத்தா. மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கு, சாப்பிட்டு தூங்குங்க. எழுந்து உட்கார்ந்தவர் மதுவை பார்த்தார். ஏன் சாப்பாட்டை இங்கே கொண்டு வந்த? சாப்பிட மட்டும்தான் நான் வீட்டுக்குள்ளே நுழையிறேன், மற்றபடி இந்த முன்னறையில் தான் பொழுதுக்கும் தையல் வேலையை பார்த்துக்கிட்டு தனியாக இருக்கேன். அதுவும் வேண்டாம்னு உங்கள் அம்மாவும் அப்பாவும் முடிவு பண்ணி சாப்பாட்டை இங்கேயே கொடுத்து விட்டுட்டாங்களா? ரொம்ப நல்லா இருக்கு, கொண்டா சாப்பிட்றேன். அவளிடமிருந்து வாங்கி கொண்டார். மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் மது. உங்கள் தாத்தா எதை சொன்னாலும் தப்பாக எடுத்துக்கிறாரு. அந்த காலத்தில் பெரிய டெய்லர்னு பேர் எடுத்தவர் தான். இருந்தாலும் வயசான பிறகு இதெல்லாம் வேண்டாம்னு எவ்வளோ சொன்னாலும் எடுத்துக்கவே மாட்டேங்கிறாரு. காலையில் 6 மணிக்கெல்லாம் நான் காஃபி போட்டு கொடுத்தாலும் அதுக்கு முன்னாடியே குளிரில் வெளியே போய் டீ கடையில் குடிச்சிட்டு வந்துடுறாரு. இந்த பணியில் வெளியே போனால் உடம்புக்கு ஆகுமா? எது சொன்னாலும் என்னை மதிக்கிறதில்லைன்னு மனசை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு பேசிடுறாரு. அவராக ஒதுங்கி இருந்துட்டு ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னு கோபப்படுறாரு. என்ன பண்ணுறதுனே புரியல. சரி விடுமா, அது அவர் சுபாவம். ஓ மனசுக்கு நல்லபடியாக நடந்துக்கிற, அப்புறம் எதுக்கு வருத்தப்படுற? அம்மாவை சமாதானப்படுத்தினாள் மது. நிர்மலா, உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே. ஜெகனுக்கு சனி ஞாயிறு லீவு தானே, அவனையும் அழைச்சிட்டு போய் பார்த்துட்டு வந்துறேன். நானும் மதுவும் வீட்டில் இருக்கோம். அப்பாவுக்கும் இப்போ உடம்பு தேவலை, ஏதாவது தேவைன்னா மது பார்த்துப்பா. அடுத்த மாதம் அவனுக்கு செமஸ்டர் ஆரம்பித்தா போக முடியாது, இப்போவே போயிட்டு வந்துடு. கணவர் சொல்வதும் சரிதான் என்று ஊருக்கு கிளம்ப ஆயத்தமானாள் நிர்மலா. மது, ஃப்ரிட்ஜில் புளிக்காய்ச்சல், இட்லி மாவு, காரச்சட்னி எல்லாம் இருக்குமா? ரசம் சாம்பார் வச்சு அப்பளம் பொறிச்சு 2 நாள் சமாளிச்சிக்கம்மா. தாத்தாவுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துடு, இல்லாட்டி கோபிச்சுப்பாரு. நான் எப்படியும் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரிக்குள்ளே வந்துடுவேன். இங்கே பாருமா, நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் போயிட்டு வா. பாட்டியை நான் கேட்டதா சொல்லு. பாசு தன் மகளிடம், மது தாத்தா சாப்பிட்டாரா? சாப்பிட்டார்ப்பா, 1 மணிக்கே சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடித்ததும், மது என் ஃப்ரெண்டு வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், தாத்தா தூங்குறார் போல் இருக்கு, கதவை பூட்டிக்க. ஈவினிங் டிஃபனுக்கு பஜ்ஜி போண்டா ஏதாவது வாங்கிட்டு வரேன். நான் வந்ததும் தாத்தாவுக்கு டிஃபன் கொடுத்துட்டு காஃபி போடலாம், சரியா? ஓகேப்பா, நீங்கள் கிளம்புங்க, எனக்கு நோட்ஸ் எழுத வேண்டிய வேலை இருக்குது. நீங்கள் வர்றதுக்குள்ளே அதை எழுதி முடிச்சிடுறேன்.
கதவை தாள் போட்டு உள்ளே நுழைந்தவள் தாத்தா படுத்திருக்கும் முன்னறையை எட்டி பார்த்தாள். அவர் எழுந்து கட்டிலில் உட்கார்ந்திருப்பது தெரிய உள்ளே நுழைந்தாள். என்ன தாத்தா, அதுக்குள்ளே எழுந்துச்சிட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் படுக்க வேண்டியது தானே? இல்லைம்மா, மூணாவது வீட்டு கோமலம் ஜாக்கெட் தைக்க கொடுத்துட்டு போனான். சாயந்தரம் கொடுக்கறதா சொல்லியிருக்கேன். தையல் வேலை பாக்கி இருக்கு, அதான் எழுந்திருச்சிட்டேன். மத்தியானத்தில் என்ன தூக்கம், ஒரு அரை மணி நேரம் படுத்திருந்தா உடம்புக்கு கொஞ்சம் எதமாக இருக்கு. தாத்தா, நீங்கள் ஏன் இன்னும் உங்களை கஷ்டப்படுத்தி வேலை செய்கிறீங்க? ரிலாக்ஸாக இருக்கக்கூடாதா? பேத்தியை நிமிர்ந்து பார்த்தார். உனக்கு இதெல்லாம் புரியாது மது. வயசாயிட்டாலே தங்களோட சுயமரியாதையை இழந்து வாழ வேண்டியிருக்கு. என் கையில் நாலு காசு வேண்டாமா? அதுக்குத்தான் உழைக்கிறேன். ஏன் தாத்தா இப்படி பேசுகிறீங்க? அப்பா யாரு? உங்கள் மகன்தானே. உங்கள் தேவையை அவங்க கிட்ட சொன்னால் நிறைவேற்ற மாட்டாங்களா? போதும் போதும், ஏதோ வீட்டில் வச்சு மூணு வேளை சோறு போடுறானே, அது போதும். அவர் குரலில் விரக்தி வெளிப்பட்டது. தாத்தா, உங்கள் அப்பா அம்மாலாம் எப்போ இறந்தாங்க? யாரை கேட்குற? என்னை பெத்தவங்களையா? மகராசனுங்க என்ன மாதிரி வயசாகி கிடக்காம உன் அப்பன் பிறந்து 5 வயசாக இருக்கும்போதே போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ கடைசி வர நீங்களும் பாட்டியுமா தான் இருந்தீங்களா தாத்தா? ஆமாம், உன் பாட்டி இருந்த வர பெரிய டைலரிங் கடை வச்சு 4 ஆட்களை போட்டு ராஜபோகமாக தான் வாழ்ந்தேன். இப்போ இளமையும் போச்சு, உன் பாட்டியும் போய் சேர்ந்தாச்சு, எல்லாமே என்னை விட்டு போச்சு. தாத்தா, நீங்கள் கடைசி வர ஒரு மகனா உங்கள் பெத்தவங்களை உங்களோடு வச்சு பராமரிக்கலை, அந்த சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைக்கல. ஆனால் உங்கள் மகன் அதான், எங்கள் அப்பாவுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. வயசான காலத்தில் நம்ம அப்பாவுக்கு நாம தான் எல்லாம் செய்யணும்னு உங்கள் கோபம் ஏச்சு பேச்சுக்களை பொறுத்துக்கிட்டு செய்கிறாரு. உங்களை எல்லாரும் இந்த குடும்பத்தில் ஒருத்தராக வீட்டுக்கு மூத்தவராக தான் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் தான் எதையுமே சரியான முறையில் பார்க்காம தப்பாக பார்க்குறீங்க, தப்பாக யோசிக்கிறீங்க. அம்மா உங்கள் மேலே எவ்வளவு அபிமானம் வச்சுருக்காங்க தெரியுமா? ஒரு மருமகளாக உங்களை நல்ல விதமாக கவனிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு மக மாதிரி டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. ஜுரத்தில் படுத்திருந்த உங்களை அலைய விட வேண்டாம்னு தான் நீங்கள் இருக்கிற இடத்துக்கே சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. இதெல்லாம் ஏன் தாத்தா உங்களுக்கு தப்பாக தெரியுது? என் மருமக என்னை ஒரு தகப்ப ஸ்தானத்தில் வச்சு தான் கவனிக்கிறா. என் மேலே அக்கறை இருக்கிறனால தான் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகிறா. எனக்காக தான் சாப்பாடை கையில் வந்து கொடுக்குறா அப்படின்னு நீங்கள் ஏன் நினைக்கக்கூடாது? அப்பா கிட்ட உங்கள் செலவுக்கு உரிமையோட காசு கேட்டு வாங்கிக்கிட்டா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார்? இந்த வயசில் உடலை வருத்தி வேலை செஞ்சு கஷ்டப்படாதீங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு அப்பா சொல்கிறதுல நீங்கள் என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க? எதையும் நல்ல முறையில் நல்ல விதமாக யோசிக்க முயற்சி பண்ணுங்க தாத்தா. அப்புறம் பாருங்கள், உங்ககிட்ட இருக்கிற இந்த விரக்தியும் தனிமையும் உங்களை விட்டு ஓடி போயிடும். இந்த அன்பான குடும்பத்தில் நீங்களும் ஒருத்தருங்கிறத உணர ஆரம்பிச்சிடுவீங்க. சரி தாத்தா, நீங்கள் தைக்க ஆரம்பிங்க, எனக்கு எழுத வேண்டிய வேலை இருக்கு என்று எழுந்து போனாள் மது. மாமா, வெளியில் எதுவும் கிளம்பிட்டீங்களா? காய்ச்சல் வேற இப்போதான் சரியாக இருக்கு, பனிக்காத்து அதிகமாக இருக்கு. டீ குடிக்க வெளியே எங்கேயே கிளம்பிட போறீங்களோன்னு அவசர அவசரமாக காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், குடிங்க மாமா. ஞாயிறு இரவு தான் வருவேன் என்று சொல்லிவிட்டு சென்றவள் விடிந்தும் விடியாத அந்த அதிகாலை வேளையில் கையில் காஃபி டம்ளருடன் நிற்கும் மருமகளை வியப்புடன் பார்த்தார். அம்மா, நிர்மலா, இனிமே இப்படி காலங்காத்தால எனக்காக எழுந்திருக்க வேண்டாம். இனி நான் வெளியே போய் டீ குடிக்க மாட்டேன். நீ சாவகாசமாக எழுந்து மெல்ல காஃபி போட்டு கொண்டு வா. என் மருமக கையால் காஃபி குடிக்க இந்த கிழவன் கொடுத்து வச்சிருக்கணுங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிட்டேம்மா. எப்போதும் ஒருவித எரிச்சலுடன் பேசும் மாமனார் குரல் கனிய மென்மையாக பேசுவதை கேட்டு முதன் முதலாக மனம் மகிழ்ந்து அவரை பார்த்து புன்னகைத்தாள் நிர்மலா.